பம்ப்ஸ். இப்போ லூப்ரிகேஷன் சிஸ்டத்தில் ஆயில் பம்ப், அந்த லூப்ரிகேஷன் சிஸ்டம்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஆயில் பம்ப் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆயிலை உறிஞ்சி உள்ளே இழுக்கும். ஆயில் சம்ப்லேருந்து ஆயில் உறிஞ்சி எடுக்கிறது இது எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் பம்ப் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆயில் பம்பை எது ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட கேம் சாஃப்ட் ஆப்ரேட் பண்ணோம். இன்ஜின் பார்ட்ஸ் பார்த்தோம்னா, இன்ஜினோட காமன் ஒன்ஸில் கிராங்க் சாஃப்ட்டு, கேம் சாஃப்ட்டு அதெல்லாம் பார்த்தோம்னா, அதில் கேம் சாஃப்ட் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பம்ப்ஸ் எவ்வளோவும் ஆப்ரேட் பண்ணோம். இந்த பம்ப்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லூப்ரிகேஷன் ஆயில் உறிஞ்சி உள்ள இன்ஜினுக்குள்ளே அந்த இது இந்த லூப்ரிகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, அங்கே அனுப்புறதாக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆயில் பம்ப்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பெரிய லாரி பஸ்ஸு இந்த மாதிரி இருக்குல்ல, பெரிய பெரிய வாகனம் இருக்குல்ல, ஹெவி டியூட்டி இன்ஜின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நாலு டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ் இருக்குது, என்னென்னா கியர் பம்ப்பு, ரோட்டார் பம்ப்பு, பிளஞ்சர் பம்ப்பு, வேன் பம்ப். ஓகேங்களா? இல்லை நமக்கு எந்த பம்ப் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரோட்டார் பம்ப்பும் கியர் பம்ப்பும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது ரெண்டும் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? ரோட்டார் பம்ப்பும் கியர் பம்ப்பும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கியர் பம்ப். இதில் ஒன்றும் இல்லை, ரெண்டு கியர்ஸ் இருக்கும் உள்ளே. இதுதான் பம்ப்போட கேசிங்கு. இது உள்ளே இருக்கிறது ஹவுசிங்கு. இதில் ரெண்டு கியர் இருக்குது, ஒன்று ட்ரிவன் கியர், இன்னொன்று டிரைவிங் கியர். டிரைவிங் கியர் தான் சுற்றுற கியர், இதை பொறுத்து சொல்கிறது தான் ட்ரிவன் கியர். ஓகேவா? ரெண்டு எப்படி சுற்றினா, ஆப்போசிட் ஆப்போசிட் சுற்றும். இது கிளாக் வைஸ் சுற்றுச்சுன்னா இது ஆண்டி கிளாக் வைஸ் சுற்றும். இந்த கியர் எதோட இருக்கும் அப்படின்னா, நம்மளோட கேம் சாஃப்டில் அந்த கேம் இருக்குல்ல, எக்ஸென்ட்ரிக் கேம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதோட நினைச்சிருப்பாங்க. ஓகேவா? இது இன்லெட் போட்டு, இது எக்ஸாஸ்ட் போட்டு, இங்கே ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் ஒன்று இருக்கும். இது எதுக்குன்னா, இங்கே போகிற ஆயிலோட ப்ரெஷரு நமக்கு தேவையான ப்ரெஷரோட அதிகமாக இருக்கும் பொழுது, இது வழியாக என்ன ஆகுனா ரிட்டர்ன் ஆகிட்டு இந்த வால்வ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆயில் திரும்ப எங்கே போயிடும் அப்படின்னா ஆயில் சம்புக்கு போயிடும். அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் இதோட அமைப்பு. இப்போ இதோட ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு கேம் சாஃப்ட் போயிட்டு டிரைவிங் கியர் என்ன பண்ணும் அப்படின்னா சுத்த வைக்கும். இப்போ டிரைவிங் கியர் சுழலுக்குள்ள இந்த ட்ரிவன் கியர் என்ன பண்ணும், இதை பொறுத்து இது சுழலும். இது கிளாக் வைஸ் சுற்றுச்சுன்னா இது ஆண்டி கிளாக் வைஸ் சுற்றும். அப்போ இங்கே இருக்க அந்த ஏர் ஃபுல்லாக என்ன ஆகுனா வெளில வந்துடும். இந்த கேசிங் இந்த உள்ளே இருக்கல கியருக்கு இந்த வெற்றி இடம் இருக்கல, இந்த இடத்துல என்ன ஆகுனா வேக்கம் உருவாகி இன்லெட் வழியாக ஆயில் உறிஞ்சி எடுத்துக்கும். திரும்ப என்ன பண்ணுன்னா, இந்த ரெண்டு கியர் கேட்டெல்லாம் மிஷ் ஆகும். அந்த ஆயில் ஆயில் உள்ள வந்து என்ன ஆகும், இந்த ரெண்டு கியர் கேட்டெல்லாம் மிஷ் ஆகிட்டு மிஷ் ஆகுள்ளே என்ன ஆகும், அந்த ஆயிலோட ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாகிட்டு அவுட்லெட் போட்டு வழியாக நம்மளோட சிஸ்டத்துக்குள்ளே, லூப்ரிகேஷன் சிஸ்டத்துக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? அங்கே நமக்கு தேவையான ப்ரெஷரோட அதிகமான ப்ரெஷரில் ஆயில் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்னா, ப்ரெஷர் ரிலீஃப் ஆல் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆயில் நேராக சம்புக்குள்ளே போயிடும். இதான் வந்துனது கியர் பம்ப்போட ஒர்க்கிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டார் பம்ப். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கியர்ஸ் இருக்குது, அதனால் கியர் பம்ப். இங்கே என்னென்னா ரெண்டு ரோட்டார் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னர் ரோட்டார், இன்னொன்று அவுட்டர் ரோட்டார். இதில் இருக்க அந்த கியர்ஸ் மாரி ஒரு ஷேப் இருக்கும். ஓகேங்களா? கியர்ஸ் மாரி ஒன்று இருக்கும். இது என்னென்னா இன்னர் ரோட்டாரோட அவுட்டர் ரோட்டாரில் வந்து ஒரு நம்பர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் நாலு இருக்குன்னா அவுட்டர் ரோட்டாரில் அஞ்சு இருக்கணும். இப்போ அங்கே அஞ்சு இருக்குன்னா அவுட்டர் ரோட்டாரில் ஆறு இருக்கணும். இன்னர் ரோட்டாரோட அவுட்டர் ரோட்டாரில் எப்படி இருக்கணும், ஒன்று வந்து அதிகமாக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் போர்ட்டு, இது அவுட்லெட் போர்ட்டு. ஓகேங்களா? இங்கேயும் அதேமாதிரி தான். இந்த ரெண்டு ரோட்டார் என்ன ஆகுனா, இந்த இன்னர் ரோட்டார் இருக்குல்ல அதான் எங்கே பண்ணிருப்பாங்க, நம்மளோட கேம் சாஃப்ட்டில் வந்து பொருத்திருப்பாங்க. கேம் சாஃப்ட் சுத்த உள்ள இந்த இன்னர் ரோட்டார் என்ன ஆகுனா சுற்ற ஆரம்பிச்சிடும். இன்னர் ரோட்டார் சுத்த உள்ள என்ன ஆகுனா அது கூட இருக்க அவுட்டர் ரோட்டார் சேர்ந்து சுற்ற ஆரம்பிக்கும். ரெண்டு சுழல் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க இந்த ஏர் ஃபுல்லாக என்ன ஆகும், வெளில வந்துடும். இப்போ இங்கே வெற்றி உருவாக்குள்ள ஆயில் உறிஞ்சி நேராக இந்த கேசிங்குள்ளே எடுத்துக்கும். ஓகேங்களா? திரும்ப என்ன ஆகுனா இன்னர் ரோட்டார் சுழண்டுட்டே வருங்களா, சுழண்டுட்டே வரக்குள்ள இந்த இன்னர் ரோட்டார் போயிட்டு இங்கே இருக்க ஆயில் ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா அழுத்தி அவுட்லெட் போட்டு வழியாக வெளியே அனுப்பிவிட்றோம். ஓகேங்களா? இதை வந்து என்னது ரோட்டார் பம்ப்பு. இங்கே ரெண்டு கியர் மிஷ் ஆகிறதுனால ஆயில உறிஞ்சி இழுத்து வெளில அனுப்புச்சு. இங்கே என்ன பண்ணுச்சு, ரெண்டு ரோட்டார் மிஷ் ஆகிறதுனால ஆயில உறிஞ்சி இழுத்து அவுட்லெட் பண்ணுது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளஞ்சர் பம்ப்பு. இது பிளஞ்சர் பம்ப்னா வரணும்னா நம்ம சிரஞ்சி மாரி தான், உறிச்சி இழுத்தணும்னா அது உள்ளே ஒரு திரும்ப அழுத்தணும்னா டெலிவரி ஆகுதில், அதேமாதிரி தான் ஒரு பிளஞ்சர் அமைப்பு இருக்குது. இது ஆப்ரேட் பண்ணுறது தான் கேம். இந்த பிளஞ்சர் ஆப்ரேட் பண்ணுறது தான் கேமு. இது இன்லெட் போட்டு இங்கே ஒரு பால் வால் இருக்குது, அவுட்லெட் போட்டு இங்கே ஒரு பால் வால் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் சுத்தக்குள்ள பிளஞ்சர் என்னாகும், கீழே வந்துட்டு மேலே போகுமா, மேல் நோக்கி போகக்குள்ள இந்த இடத்துல என்னாகும் வெற்றிடம் உருவாகும். வெற்றிடம் உருவாகக்குள்ள இந்த பால்வ ஓப்பன் பண்ணிட்டு ஆயில் உறிஞ்சி இந்த வெற்றிடத்துக்குள்ள ஆயில் உறிஞ்சி இழுத்துக்கும். ஓகேவா? திரும்ப பிளஞ்சர் மேலே போய்ட்டு கீழே வரக்குள்ள என்ன ஆகுனா இந்த வால் முடிக்கும். இங்கே இருக்க ஆயில் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஞ்சர் அழுத்தி இந்த வால் ஓப்பன் பண்ணிவிட்டு அவுட்லெட் வழியாக ப்ரெஷரில் அனுப்பிவிட்றோம். ஓகேங்களா? இதான் வந்து பிளஞ்சர் பம்ப்பு. இது அதிகமாக இங்கே யூஸ் பண்ணல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேன் பம்ப்பு. இங்கே எப்படி கியர் இருந்தாலும் கியர் பம்ப்பு, ரோட்டார் இருந்தாலும் ரோட்டார் பம்ப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியர் ரோட்டாருக்கு வேலை என்ன இருக்குன்னா வேன்ஸ் இருக்கும். ட்ரைவிங் வேன்ஸ்னா ஸ்லைடிங் வேன்ஸ்பாங்க. இந்த வேன்ஸ் என்ன ஆகுனா முன் பின்னும் போயிட்டு வரும். ஓகேவா? ஸ்ப்ரிங் மூலிமா என்ன ஆகுனா அழுத்தினா அழுதும் விட்டுட்டா
விரிவடையும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரிங்க் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேசிங். ஓகேவா, இந்த கண்ட்ரோல் லிங்க் என்ன பண்ணுன்னா எக்ஸன்ட்ரிக் ஷேப்பில் இருக்கும் உள்ளே, இந்த உள்ளே இருக்குல்ல ஒன்று, அது எப்படி இருக்குன்னா எக்ஸன்ட்ரிக் ஷேப்பில் இருக்கும். கண்ட்ரோல் ரிங் வந்து எக்ஸன்ட்ரிக் ஷேப்பில் இருக்கும், நம்ம ஹவுசிங் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போது இது என்ன பண்ணால் இந்த ரிங்க்கு வந்து சுற்றி சுற்றி வரும், எப்படி முட்டை வடிவில் எக்ஸன்ட்ரிக் ஷேப்பில் சுற்றி வரக்குள்ள இந்த வேன்ஸில் நான் வேணால் ஒன்று ஒன்றா சுருங்கி சுருங்கி விரியும். அப்படி சுருங்கி சுருங்கி விரிய உள்ள ஆயில் இன்லெட் போட்டு வழியாக வேக்கம் உருவாகி இன்லெட் போட்டு வழியாக ஆயில் உறிஞ்சி இழுத்து இந்த கேசிங்குள்ளே வச்சுக்கும். ஓகேவா, வச்சுக்கிட்டு திரும்ப இந்த வேன்ஸ் இந்த கண்ட்ரோல் ரிங்கில் சுற்றி வரக்குள்ள என்ன ஆகுனா இந்த பிளஞ்சர் இந்த வேன்ஸில் என்ன பண்ண அழுத்தமாக அழுத்தி அழுத்தி விரியக்குள்ள இப்போ இங்கே வெற்றி உருவாகும். இந்த ஆயில் ஃபுல்லாக என்ன இங்கே வந்துடும், திரும்ப என்ன பண்ணும் அந்த ஆயில் வச்சு இந்த ரோட்டரை அழுத்தி இந்த ரிங்கு வந்து அழுத்தி வெளில ப்ரெஷராக அவுட்லெட்டுக்கு அனுப்பி விட்ருவோம். ஓகேவா, இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்லைடிங் வேன் சுருங்கி விரியதுனால ஆயில் உள்ளே இழுக்கப்பட்டு ப்ரெஷர் அதிகமாகி எங்கே போகுது நம்மளோட லூப்ரிகேஷன் சிஸ்டத்துக்குள்ளே அனுப்பி விடுது. ஓகேங்களா,